கோவிலுக்கு வரேன்னு சொன்னதுக்காக ஒரு நாளைக்கு இவ்வளவு கோவிலோட போவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ரீசெண்டா ஃபேமிலியோட திருப்பதிக்கு ட்ரிப் போயிருந்தோம். காலையில 6 மணிக்கு கரூர் மாரியம்மன் கோயில் ஆரம்பிச்சு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம். ஸோ அங்கேயும் நம்ம சாமியை கும்பிட்டு அங்கிருந்து நேரா நம்ம சேலத்துல இருக்கிற முத்துமலை முருகன் கோயிலுக்கு போனோம். முருகன் கோயில சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே ரோட் சைட்ல வண்டியை பார்க் பண்ணிட்டு காலையில டிஃபனை முடிச்சாச்சு. அங்கிருந்து அர்ஜுனர் வில்லு பாட்டை போட்டுட்டு அந்த வைப்லயே நேரா நம்ம திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. திருவண்ணாமலைக்குள்ள வந்தோடனே சரியான கூட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா கூட்டம் பெருசா இல்ல, அதனால சீக்கிரமாவே சாமியை கும்பிட்டாச்சு. திருவண்ணாமலையிலிருந்து கிளம்புறப்பவே லஞ்ச் டைம் ஆனனால அங்க ஒரு சின்ன கோயில பார்த்தோன்னே மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அங்கிருந்து மேல்மலையிலும் ஒரு அங்காளம்மன் கோயிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு டைரக்டா நம்ம கிளம்ப நடந்தான் தென்னாங்கூர். இந்த தென்னாங்கூரை பத்தி நான் தனி வீடியோவா சொல்றேன். இப்ப நம்ம தென்னாங்கூர்ல சாமி கும்பிட்ட டைம் பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணி. அடுத்து என்ன சாமின்னு வீட்டுல கேட்டாங்க. நான் ஆள உருவா சாமின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து படுத்தாச்சு.